திருப்பூர் மாநகர காவல்துறையின் சுறுசுறுப்பு வேட்டை. திருப்பூரில் சிக்கிய 350 கிலோ கஞ்சா பறிமுதல். ஆந்திராவிலிருந்து காரில் கஞ்சா கடத்தல். ஆந்திர பிரதேசத்திலிருந்து திருப்பூருக்கு காரில் கடத்தி வரப்பட்ட ரூபாய் 40 லட்சம் மதிப்பிலான 350 கிலோ கஞ்சாவை திருப்பூர் மாநகர காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் திருமதி வனிதா IPS அவர்கள் உத்தரவின் பேரில் கஞ்சா தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் கடத்தல் தொடர்பாக திருப்பூர் மாநகர் முழுவதும் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக 15 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இதில் கைது செய்யப்பட்ட நபரிடம் நடத்திய விசாரணையில் தேனி மாவட்டத்திலிருந்து கஞ்சா கடத்தி வரப்பட்டு திருப்பூரில் விற்பனை செய்யப்படுவது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்திலிருந்து டவேரா காரில் திருப்பூருக்கு கஞ்சா கடத்தி வரப்படுவதும் தெரிய வந்தது. இதன்படி அனுப்பர்பாளையம் காவல் ஆய்வாளர் சென்னகேசவன் தலைமையிலான காவல்துறையினர் அங்கேரிப்பாளையம் ரோடு கொங்கு மெட்ரிக் பள்ளி அருகில் வியாழக்கிழமை அதிகாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த காரை நிறுத்தி நடத்திய சோதனையில் கஞ்சா இருப்பது தெரிய வந்தது. இதில் கஞ்சா கடத்தி வந்ததாக தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியை அடுத்த மேகமலை காந்தி கிராமத்தைச் சேர்ந்த எம் பால்பாண்டி கைது செய்யப்பட்டார். இவரிடமிருந்து ரூபாய் 40 லட்சம் மதிப்பிலான 350 கிலோ கஞ்சா பாக்கெட்டுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர். இன்னைக்கு இந்த 16:12 காலையில இந்த அங்கேரிப்பாளையம் ரோடு கொங்கு நகர் பள்ளி கிட்ட வந்து நம்ம வெஹிக்கிள் செக் பண்ணும்போது செக்டார் ஆபீசர்ஸ் வந்து பார்க்கும்போது ஒரு டவேரா கார்ல வந்து கிட்டத்தட்ட 350 கிலோ இடையுள்ள கஞ்சா இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது யாருன்னா பால்பாண்டி ஒரு தந்தை பேர் முருகன். அவர் வந்து அவரே ஓட்டிட்டு வந்திருக்காரு. அவர்கிட்ட வந்து இந்த 350 கிலோ கஞ்சா நாங்கள் பிடிச்சிருக்கோம். இப்போது இதில் வந்து நம்ம அந்த செக்டார் ஆஃபீஸர்ஸ் வந்து இப்போ அலர்ட் பண்ணி காலையில் நிறைய அந்த மார்னிங் டைமில் நாங்கள் வெஹிக்கிள் செக்கு இதெல்லாம் இன்டென்சிஃபை பண்ணுறதுனால இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆனால் இது தீவிரமான ஃபாலோ அப்பில் தான் இது பிடிச்சிருக்கோம். திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனத்தை காவல் ஆணையர் திருமதி வனிதா அவர்கள் நேரில் பார்வையிட்டார். மேலும் வாகன சோதனையில் கஞ்சாவை பறிமுதல் செய்த காவல் ஆய்வாளர் சென்னகேசவன் தலைமை காவலர்கள் விஸ்வநாதன், சிவகுமார், முதல்நிலை காவலர்கள் பாஸ்கரன், தங்கராஜ் ஆகியோரை ஆணையர் வனிதா அவர்கள் வெகுவாக பாராட்டினார்.